ஃப்ரெண்ட்ஸ், நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் ஒரு அழகிய காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு இந்த தமிழ் வராதது எதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண முன்னால் என் பசங்களெல்லாம் பின்னாடி இருக்க டோருக்கு பின்னால் வச்சு லாக் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க இருந்தால் பண்ணவே விட மாட்டாங்க. அப்படியே டோரை வச்சு லாக் பண்ணாலுமே அதுங்க எப்படியோ தப்பிச்சிட்டு வெளியே வந்து. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னால், பொன்சாய் ட்ரீ பண்ணிகிட்ருக்கேன். கிருஷி வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அந்த கெஸ்ட்டு சும்மா லேசப்பட்டவரெல்லாம் இல்லைங்க. அந்த கெஸ்ட்டு அழகாக ஒரு இடத்துல பார்த்து பத்திரமாக இருக்க வைக்கணும். ஸோ அதனால தான் நானும் கிருஷ்ணும் சேர்ந்து பொன்சாய் ஒரு பாட் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கெஸ்ட்டை இதில் ரெடி பண்ணி அழகாக உட்கார வைக்கிறதுக்கு. ஸோ ஒரு மூணு டிஃப்ரெண்ட் ட்ரீ வாங்கி பொன்சாய் ட்ரீ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஒரு பொன்சாய் ட்ரீ, அதுக்கப்புறம் ஓக்கிட், அதுக்கப்புறம் மணி பிளான்ட், மூணையும் வாங்கி ஒரு ட்ரெயில பொன்சாய் ஃபுல்லாக சாயில் போட்டு கம்ப்ளீட்டாக பொன்சாய் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் எக்ஸைட்டடாக இருக்கிறீங்களா யார் அந்த கெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள். அழகான, ரொம்ப அழகான நம்ம சிவா அப்பா தான். இதுதான் கிருஷி அழகாக பிடிச்சிருந்து வாங்கிட்டு வந்தார், அழகான சிவன். ஸோ அந்த சிவனை உட்கார வைக்கிறதுக்காக தான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொன்சாய் ட்ரீ பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த பொன்சாய் ட்ரீயை பற்றி நல்லா தெரியுமோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி மெயின்டைன் பண்ணலாம், என்னென்ன பண்ணலான்னு. ஸோ இதை அழகாக பண்ணி வீட்டுக்குள்ளே அழகாக சிவாப்பா உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. பல நாள் கனவு ஒரு நாள் நிறைவேறும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு 12-13 வயசுலேருந்து ரொம்ப நாள் ஆசை பொன்சாய் மரம் வீட்டில் வைக்கணும். இந்த பெரிய பெரிய மரம் எல்லாம் குட்டி மினியேச்சரை அழகாக வீட்டில் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அது இன்னைக்கு கிருஷ் மூலியமாக நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம சிவா அப்பாக்காக அந்த ஒரு பொன்சாய் ஒரு பொட்டு அழகாக டிசைன் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த சிவன் பாருங்களேன், மரத்துக்கு கீழே அப்படியே அமைதியாக தியானம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனால் நான் என்ன சொல்லிக்கொள்கிறேன்னு சொன்னால், நீங்கள் கனவு காண்றதை நிப்பாட்டிடாதீங்க. உங்களோட கனவை காணுங்க, அந்த கனவு நிறைவேறதுக்கு அடுத்தபடியாக எடுங்க. உங்களோட கனவு ஆசை நிறைவேற சிவன் அப்பாருள் புரிவார்.